அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் தமிழில் தலைப்பு ஐந்து காகமும் நாகமும் இது ஒரு படக்கதை இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படக்கதைனா ரொம்ப பிடிக்கும் தானே அந்த படத்தை பார்த்து அதில் உள்ள வரவங்களெல்லாம் நம்ம வந்து கதையாக சொன்னோன்னா உங்களுக்கு படத்து மூலமாக நல்ல கதை புரியும் இப்போ பாடத்துக்கு போகலாமா காகம் ஒன்று ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது ஒரு பெரிய ஆலமரம் அதில் காகம் வந்து அந்த மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு அது சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது காகம் வெளியே இறை தேட சென்றது அந்த கூட்டில் வந்து முட்டையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அதுக்கு பசிக்குதுன்னு காகத்துக்கு அது இறைக்காக அது பறந்து போச்சு அந்த நேரத்தில் ஆலமரத்தில் ஒரு பெரிய பாம்பு பாம்புக்கு என்ன பிடிக்கும் முட்டை பிடிக்கும் தானே காகம் இறை தேடி போகும்போது இந்த பாம்பு என்ன பண்ணிச்சு பார்க்கலாமா தினந்தோறும் பாம்பு ஒன்று வந்து முட்டைகளை உடைத்தது இந்த பாம்பு வந்து இந்த காகமிட்ட முட்டைகளெல்லாம் உடைச்சி அதில் இருக்கிற இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும் இரை தேடி போச்சு தானே காகம் அது பறந்து வந்து மறுபடியும் கூட்டுக்கு திரும்பி வருது தினந்தோறும் உடைந்த முட்டைகளை பார்த்த காகம் மிகவும் வருத்தம் அடைந்தது நான் இறை தேடி போகிறப்ப இந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது இந்த முட்டையை என்னுடைய முட்டைகளெல்லாம் உடை சாப்பிட்டுடுது எனக்கு வந்து என்னுடைய குஞ்சுகளே இல்லை அப்படின்னு சொல்லி பாரு அழுகுது பாரு வருத்தத்தோட பாவமாக இருக்குது தானே உடனே காகம் தன் நண்பன் நரியிடம் அறிவுரை கேட்டது காகத்தோட நண்பன் வந்து நரி அப்போ வந்து சரி இந்த பாம்பு வந்து தன்னுடைய முட்டையை உடைச்சி சாப்பிட்டு தானே தான் குஞ்சுகள் எல்லாம் அழிச்சுடுது இதுக்கு தன்னுடைய நண்பன்கிட்ட போய் நம்ம ஏதோ ஒரு வழி கேட்கலான்னு சொல்லி காகம் வந்து நண்பனை பார்க்க வருது இப்போ நண்பன் சொல்றோம் நரி என்ன சொல்லுவோம் நம்ம நரி வந்து தீய குணம் தந்திரக்கார நரின்னு சொல்லுவோம் ஆனா இந்த படக்கதையில் பார்த்தீங்கன்னா நரி ஒரு நல்ல குணமுள்ளதா காமிச்சிருக்காங்க காகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா நண்பனே அந்த கொடிய பாம்பை அழிப்பதற்கு ஒரு வழி சொல் பாரு என்னுடைய குஞ்செல்லாம் வந்து அந்த பாம்பு வந்து அழிச்சிடுது முட்டையை உடச்சிடுது அதனால் அந்த பாம்பு அழிக்கணும் ஏதாவது ஒரு வழி சொல்லேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குது இள இளவரசியின் விலையுயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து முட்டைகள் இருக்கும் கூட்டின் அருகே போட்டுவிடு நான் சொ நான் ஒரு வழி சொல்கிறேன் நீ என்ன பண்ணுற நம்ம நாட்டு இளவரசி இருக்காங்க தானே அவங்க கிட்டேருந்து ஒரு விலையுறந்த பொருள் இருக்கு விலையுர்ந்த பொருள் இருக்குது அதை எடுத்துட்டு வந்து உன்னுடைய கூடு இருக்குதானே அதுக்கு பக்கத்தில் போட்டுடு அப்படின்னு சொல்லி ஒரு வழி சொன்னது சரி நீ சொன்னபடியே கொண்டு வந்து போடுகிறேன் அப்படி போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி காகம் வந்து அப்பாவியாக கேட்குது அதுக்கு நரி என்ன சொன்னது தெரியுமா அந்த காகத்தை வந்து நான் நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் ஆனால் அப்படி போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நரி கிட்ட கேட்குது முதலில் நீ கொண்டு வந்து போடு அப்புறம் என்ன நடக்கிறது என்று பார் உடனே நரி சொல்லுது நான் சொன்ன வழியை நீ செய் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது நீயே தெரிஞ்சிப்ப அப்படின்னு சொல்லி ஸோ நரி இளவரசி தன் தோழிகளுடன் குளத்தில் நீராடி கொண்டிருக்க கரையில் முத்து மாலை இருப்பதை காக்கை பார்த்து கொண்டிருந்தது இளவரசி என்ன பண்ணாங்க அவங்க குளிக்கிறதுக்காக அந்த குளத்தில் தன் தோழிகளோடு இருக்காங்க குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கழுத்தில் இருந்த முத்து மாலையை வந்து அந்த கரையில் வச்சுருக்காங்க காகம் என்ன பண்ணது அந்த மாலையை பார்த்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த படத்தில் காக்கை இளவரசியின் முத்து மாலையை கொத்தி கொண்டு பறந்தது அவங்க இளவரசி அவங்க வந்து குளிச்சிட்டுருக்கிறது பார்த்தோன்னு இது பக்கத்தில் இருந்த முத்து மாலையை தன்னுடைய அழகுனால் கவிக்கிட்டு அப்படியே பறந்து போகுது யாரங்கே காவலர்களே அந்த காகம் என் முத்துமாலையை எடுத்து செல்கிறது அதை பிடியுங்கள் உடனே இளவரசி வந்து காகம் வந்து முத்து மாலை எடுத்துகிட்டு போகிறத பார்த்த உடனே யார் அங்கே இருக்கீங்க காவலர்களே அந்த காகம் என்னோடய முத்து எடுத்துக்கிட்டு போகுது நீங்கள் போய் அந்த காகத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த இளவரசி உத்தரவு போடுறாங்க காவலர்கள் வேல்களுடன் காக்கையை துரத்தி கொண்டு ஓடினர் உடனே காகம் பறந்து முத்துமலை எடுத்துகிட்டு போதை பார்த்தியா பின்னாடியே காவலர்கள் ரெண்டு பேரும் அப்படியே பின்னாடியே காகத்து பின்னாடியே ஓடுறாங்க காக்கை தன் கூட்டினருகே முத்து மாலையை போட்டது காகம் என்ன பண்ணுது நரி சொன்ன மாதிரி அந்த கூட்டுக்கு பக்கத்தில் முத்து மாலையை போட்டுடுச்சு இவ்வாறு பாம்பு பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க அடுத்து பாருங்கள் அதை பார்த்த வீரன் மரத்தில் ஏறி காகத்தின் கூட்டினருகே முத்து மாலையை பார்த்தான் உடனே காகம் பறந்து போய் அந்த முத்து மாலையை போட்டதை இந்த க வீரன் பார்த்துடுறான் உடனே மரத்து மேலே ஏறி அந்த முத்து மாலையை எடுக்க போகிறான் முத்துமலையை எடுக்க முயற்சிக்கும்போது போது அங்கிருந்த பாம்பு சீறிக்கொண்டு வீரனை கடிக்க வந்தது உன்னை பாம்பு என்ன பண்ணுது ஓ இந்த முத்துமாலையை எடுக்கிறத தெரியாம நம்மள கொல்ல வரான்னு சொல்லி பாம்பு வீரனை கடிக்கிறதுக்கு சீறிக்கிட்டு வருது பாருங்க இந்த படத்துல அதை பார்த்து கோபமடைந்த வீரன் பாம்பை வேலால் குத்தி கொன்றான் உடனே வீரனுக்கு பாம்பு நம்மளை சீரை கடிக்க வருது அப்படின்னு சொல்லி கோபம் வந்து அந்த பாம்பை வந்து வேலில் குத்தி பாருங்க அதை கொண்டுட்டான் பார்த்தீங்களா இந்த ரத்தம் வருது பார்த்தீங்களா பாம்புக்கு இறந்துடுச்சு முத்து மாலையை எடுத்து கொண்டு சென்றான் மரத்தில் உள்ள முத்து மாலை தானே அதை எடுத்துகிட்டு அப்படியே கீழே முத்து மாலையை எடுத்துக்கிட்டு வீரன் கீழே இறங்கி வரான் இளவரசியிடும் முத்துமாலையை வீரர்கள் கொடுத்தனர் உடனே என்ன பண்ணுறாங்க அந்த முத்து மாலையை எடுத்துக்கிட்டு ரெண்டு வீரர்களும் இளவரசி கிட்ட வராங்க அப்ப வந்து இளவரசி கிட்ட இளவரசி யாரு இந்தாங்க உங்க முத்து மாலைன்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ரொம்ப நன்றின்னு சொல்லி வீரர்களுக்கு சொல்றாங்க பாருங்க எப்பயுமே நம்ம மற்றவங்க நமக்கு உதவி செஞ்சா நம்ம என்ன சொல்லணும் நன்றி சொல்லி பழகணும் காகம் பாம்பின் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது காகம் வந்து தன் குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தது அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துது பாருங்க கீச் கீச் கீச்சின்னு சொல்லி வெளிப்படுத்துதா இல்லையா ஆ பாருங்க இப்போ பாம்போட தொல்லை இருந்ததா இல்லை யார் இதில் நல்லவர்கள் காகமும் ஆ நரியும் ரொம்ப நல்லவங்க யார் கொடியவங்க பாம்பு யார் தீங்கு செய்ய நினைச்சாங்க பாம்பு கடைசியில் பாம்புக்கு என்ன ஆச்சு ஆ பாம்பு கடைசியில் என்ன ஆச்சு அது இறந்துடுச்சு தீங்கு செஞ்சதுனால அதுக்கே தீங்கு வந்து சேர்ந்து நீதி கருத்து பார்க்கலாமா பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழுதல் நம்ம என்றைக்குமே மற்றவங்களுக்கு தீங்கு செய்யவே கூடாது அந்த பழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்துடணும் நம்ம பிறருக்கு சின்ன தீங்கு செஞ்சால் நமக்கு வந்து பெரிய தீங்காக வந்து சேரும் இதுதான் இதோட நீதி கருத்து இனிமேல் மற்றவங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்வீங்களா துன்பம் தருவீங்களா துன்பம் தரக்கூடாது இது நீங்கள் குழந்தைங்கலருந்தே பழகிட்டு வந்துடுங்க அதுக்காக தான் இந்த நீதிக்கருத்து நீதிக்கதையும் சொல்லியிருக்காங்க இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி